ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभाम्बाम् विकणो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் குடைசூடலுத்தியும் மணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கடிரோங்குலச்சிற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்கானு நாளே உயர் வர உயர் நலமுடையவன் யவனவன் அயர் வர மதிநலம் அருளினம் யவனவன் அயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரடி சுடரடி புது எழல் மனநே வெங்கடநாதச் செல்வன் இளங்கிரும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் இளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளங்கள் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் முக்தா பத்ததி முத்துமணி பதளம் 651வது பாசுரம் அனுபவிக்க இருக்கிறோம். முக்தா பத்ததி என்ற அந்த வார்த்தை அந்த சொல் முத்தை குறிக்கிறது, பாதுகையிலே உள்ள முத்துமணி ஒளியை குறிக்கிறது, முக்தியை குறிக்கிறது, முக்தர்களை குறிக்கிறது. இப்படியாக பல எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறது முத்துமணி படலம். 651வது பேசுகிறார். உலகமான இத்துமே அரங்கனவன் தாங்குகிறார், உலகம் அனைத்தையுமே அரங்கனவன் தாங்குகிறான், ஒளியுள்ள பாதுகையே நீ அவனை தாங்குகிறாய். உலகமனைத்துயுமே அரங்கனவன் தாங்குகிறான், ஒளியுள்ள பாதுகையே அவனை நீ தாங்குகிறாய். நெடுங்காலம் சுமந்தபடி சஞ்சாரம் செய்வதனால் நெடுங்காலம் சுமந்தபடி சஞ்சாரம் செய்வதனால் வியர்வை துளிகள் என முத்துக்கள் ஒளிந்திடுமே, வியர்வை துளிகள் என முத்துக்கள் ஒளிந்திடுமே. அற்புதமான கற்பனை. எம்பெருமான் திருவடிகள் அற்புதமானவை, தேனே மலரும் திருப்பாதம், அதை காக்கக்கூடிய சுமக்கக்கூடிய பாக்கியம் திருவடி நிலைகளுக்கு கிடைக்கிறது. உலகம் யாவையும் தாமல் ஆக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரோ. எம்பெருமான் இந்த உலகத்தை தாங்குகிறார். அந்த எம்பெருமானை பாதுகை தாங்குகிறார். நெடுந்தாலம் சுமந்தபடி சஞ்சாரம் செய்வதனால் உயர்வை சுழிகளென முத்துக்கள் உடைந்திடுமே. நெடியான் எம்பெருமான் நடந்த கால்கள் நொந்தவோ என்று எம்பெருமான் சஞ்சாரம் செய்கிறான். பாதுகை அகலகில்லேன் அகலகில்லேன் என்று எம்பெருமானுடைய திருவடியை விடாமல் இருக்கிறது. அப்படி கைங்கரியம் செய்வதனாலே வியர்வை துளிகள் ஏற்பட்டு அந்த வியர்வை துளிகள் தான் இந்த முத்துக்களாக இருக்கிறதோ என்று சுவாமி வியந்து பேசுகிறார். நெடுங்காலம் சுமந்தபடி சஞ்சாரம் செய்வதனால் வியர்வை துளிகள் என முத்துக்கள் ஒளிந்திடுமே. அறுநூத்தி 652வது பாசுரம். பாதுகையே நிந்த முத்துக்கள் இருமடங்கா பரமணவன் அடிநகங்கள் ஒளிந்திடவே உதவி பாதுகையில் மடங்காய் பரம ஒளிந்திடவே உதவிடுமே. பேரொழியால் நிலவொழியில் ஆவி
பாவி பிரிகின்ற வேளையிலும் செம்பூட்டி மகிழ்வூட்டும் ஒளியதுவே பெருவிய நில ஒளியன் ஆவி பிரிகின்ற வேளையிலும் செம்பூட்டி மகிழ்வூட்டும் ஒளியதுவே சாஸ்வதி சந்திரிகேய சாஸ்வதி சந்திரிகேயம். அந்த நில ஒளியானது முத்துக்கள் ஒளியோடு சேர்ந்து அல்லது முத்துக்கள் ஒளி நில ஒளியோடு சேர்ந்து இரண்டு பங்காக ஆகிறது. பேரொளி யான் நில ஒளி என அந்த நில ஒளி இருக்கிறதே அது என்ன செய்கிறதாம், பேரொளியான் நில ஒளியில் ஆகி பிரிகின்ற வேளையிலும் செம்பூட்டி மதுவூட்டி ஒளியதுவே மதிவூட்டும் ஒளியதுவே. நம்பிக்கை கொடுத்து இந்த பிரபன்னனுக்கு முக்தானந்தத்தை கொடுக்கிறது என்கிறார். 653 பாசுரம். முத்துக்களானது வெண்மை நிறம் கொண்டது, குளிர்ச்சியை கொண்டது. அடியார்கள் தனக்கோம இல்லாதான் தாள் சேர்ந்தால், மகன்ச ஏகினான் மானடி சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தால் அவர்களுக்கு முக்தி அளிக்கிறது, மோட்சம் அளிக்கிறது. எனவே இந்த முக்தா பத்தி முக்தியும் அளிக்கக்கூடிய வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. மயையும் தன்மயையும் கொண்டவை நின் முத்துக்கள் கற்பன்மர்கள் தன்னுடைய ஆவி பிரியும் வேளையிலே ஆவியோ நிலையில் கலங்கியது ஆக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் என்றிருக்கும் வேளையிலே இந்த திருவடி நகங்களும் இந்த முத்துக்களும் சேர்ந்து அடியார்களுக்கு பக்தி மூலமோ பிரபக்தி மூலமோ அந்த அடியார்கள் எம்பெருமானுடைய சரண கமலத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த முத்துக்கள் வெண்மையையும் தன்மையையும் கொண்டதாக, வெண்மையான ஒளியையும் குளிர்ச்சியான உணர்வையும் தரக்கூடியதாக இருக்கிறது. வெண்மையையும் தன்மையையும் கொண்டவை முத்துக்கள் ஒளிர்கின்ற முக்தர்களும் உத்தமனின் அடையடைந்தார். ஒளிர்கின்ற உத்தமன், முக்தர்களுக்கு ஒளி உண்டு. அவர்கள் இந்த உலகத்தினுடைய துன்பங்களிலிருந்து விடுபட்டவர்கள், தாபத்ரயத்திலிருந்து நீங்கியவர்கள். பாவம், மூப்பு, மரணம், வருத்தம், பசி, தாகம் இல்லாத நிலை, பாவம் இல்லாத நிலை, மூப்பு இல்லாத நிலை, மரணம் இல்லாத நிலை, வருத்தம் இல்லாத நிலை, பசி இல்லாத நிலை, தாகம் இல்லாத நிலை, சத்திய காமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் கொண்டவர்களாக, 8 குணங்கள் கொண்டவர்களாக, இதெல்லாம் அற்புதமான தெய்வீக குணங்கள். இவை மறைந்துள்ளன. பிரபத்தியோ பக்தியோ செய்து இந்த பிரபன்னர்கள் முக்தி அடையும் பொழுது அது வெளிப்படுகின்றன. அப்படி வெளிப்படும் பொழுது உளிர்கின்ற பாதுகையே உள்நடியில் உளிர்கின்ற முத்தொழியோடு இணைந்திடுவார் முக்தராதியே ஒளிவர். முத்து முக்தர், அந்த ஒளி கூட சொல் ஒளி கூட ஒரே மாதிரியாக அமைகின்றன. முத்து முத்தி, முத்தியோ சிலர் சொத்தனை இருக்கையில் இத்தமிழ்நாடு செய்த தவப்பயனால் ராமானுஜனை ஈன்றது என்று பேசுவார் பாரதிதாசன். எனவே முத்து முத்தி முத்து ஒளி சுத்த சத்துவம் பளிங்கு போன்ற மாசில்லாத குற்றமற்ற அந்த ஒளி. வெண்மையையும் தன்மையையும் கொண்டவை முத்துக்கள் ஒளிகின்ற முக்தர்களும் உத்தமனில் அடியடைந்த ஒளிர்கின்ற பாதுகையே உன்னடியில் ஒளிர்கின்ற
முத்தொழியோடு இணைந்திடுவார் முத்தராகியே ஒளிர்வார் தேஜோமயம் தேஜசு ஓஜசு என்று சொல்லுகிறார்கள் உள்ளொளி புற ஒளி இரண்டு ஒளியையும் பெற்று ஒளிந்துள்ள நல்ல குணங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய நிலையிலே முத்தர்கள் அந்த முத்தினை போலவே ஒளிர்கிறார்கள் முத்து எப்படி பாதுகையை அடைகிறதோ அதுபோல முத்தர்களும் எம்பெருமான் திருவடியை அடைகிறார்கள் எனவேதான் முத்தொழியோடு இணைந்திடுவார் முத்தராகியே ஒளிர்வார் என்று பேசுகிறார் ஆத்ம ஜோதி சமித தமசாம் யோகினாமந்தரத்மாத்யம் நிஜ குணகணிகேதோர்பகத்யுடிந்த பாதுகையே உன்னடியிருந்து ஒளிந்த முத்தொழியோர் இணைந்திருவார் முக்கராதியே ஒளிர்வார் 654வது பாசத்தை பார்க்க போகிறோம் பாதுகையே நீயே பரிசுத்தனுடன் நிலைத்தாய் பரமனுடன் நிலைத்ததனால் பளிங்கு மணி மண்டபம் நீ பாதுகையே நீயே பரிசுத்தனுடன் நிலைத்தாய் பரமனுடன் நிலைத்ததனால் பளிங்கு மணி மண்டபம் நீயே திருவடி திருவடி நிலைகள் எனவே திருவடிக்கு கொள்கலமாக திருவடி நிலைகள் இருக்கின்றன எம்பெருமான் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதிமல்லவா தூய்மையான எம்பெருமான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரி என்று பேசுவாள் தூமணி என்று சொல்லி ஏற்கனவே பல மணிகளிலே நல்ல மணி கட்டுமணி களங்கம் உள்ளது களங்கம் இல்லாதது தேர்ந்தெடுத்த மணி அல்லவா தேர்ந்தெடுப்பது அல்லவா தானாகவே சுயம் பிரகாசமாக சுயசித்தமாக சுதசித்தமாக இருக்கக்கூடிய தூமணி மாடத்து அந்த பேச்சு அதுபோல இங்கே இந்த பாதுகையானது மணிமண்டபமாக இருக்கிறது அதிலே எம்பெருமான் மணிவண்ணனாக காட்சியளிக்கிறான் பாதுகையே நீயே பரிசுத்தனுடன் இணைந்தாய் பாதுகையே நீயே பரிசுத்தனுடன் நிலைத்தாய் பரமனுடன் நிலைத்ததனால் பளிங்கு மணி மண்டபம் நீ பயவிருளே இல்லாத பரன் உலகை அறிந்து விட்ட பவித்ரராம் முக்தர்களும் பாருக்கே ஒளியளிப்பார் பயவிருளே இல்லாத பரவன் உலகை அழிந்திட்ட பய இருளே இல்லாத பரம் உலகை அழிந்திட்ட பவித்ரரா முக்தர்களும் பாவுக்கு ஒளி அளிப்ப விளக்கிலே இன்னொரு விளக்கை ஏற்றும் பொழுது ஏற்றிய விளக்கும் விளக்கு என்று அழைக்கப்படுகிறது விளக்கு ஏற்றப்பட்டதும் விளக்கு இரண்டுக்கும் விளக்கு என்றுதான் பெயர் பழைய விளக்கு புதிய விளக்கு பெரிய விளக்கு சின்ன விளக்கு என்று சொன்னாலும் விளக்கு விளக்கு மேலே அதுபோல முக்தர்கள் எல்லாம் ஒளிமயமானவர்கள் சுத்த சத்துவமாக இருப்பார்கள் அவர்கள் இந்த உலகிற்கே ஒளி அளிக்கிறார்கள் சூரியனை போல சந்திரனைப் போல அக்னியைப் போல நட்சத்திரங்கள் போல ஒளி காயத்ரி மந்திரம் மந்திரம் கூட ஒளியைத்தான் பேசுகிறது பயமிருளே இல்லாத பரன் உலகை அடைந்து விட்ட பவித்ரராம் முத்துக்கள் பாருக்கே ஒளி அளிப்பார் ஆகவே பளிங்கு மணி மண்டபமாக பாதுகையை வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்திலே பாதுகையை அடைந்ததனாலே பாதுகையைப் போலவே பாதுகையுள்ள முத்துக்களைப் போலவே இந்த ஆத்மாக்களும் முக்தாத்மாக்கள பக்தாத்மாக்களாக இருந்தவை முக்தாத்மாக்களாக மாறுகின்றன 655வது பாசுரம்
பாதுகையே பரமநடி மலர்களையே அடைந்தவர் நீ. மனடி மலர்களையே அடைந்தவள் நீ. பக்தர்களின் வினையடிக்க முடியாம் வந்தே ஒளிர்பவள் நீ. பாதுகையே பரமநடி மலர்களையே அடைந்தவள் நீ. பக்தர்களின் வினையடிக்க முடியாம் வந்தே ஒளிர்பவள் நீ. தேவர்களின் தலைவனவன் பட்டத்து யானையதன். இவர்களின் தலைவனவன் பட்டத்து யானையதன். முகபடமில்லே முத்தொழியால் ஒளிர்பவள் நீ. முகபடமில்லே முத்தொழியால் ஒளிர்பவள் நீ. பாதுகையே பரமநடி மலர்களையே அடைந்தவள் நீ. பாதுகையே பரமநடி மலர்களையே அடைந்தவள்ளி. பாதுகையே பரமநடி மலர்களையே அடைந்தவள்ளி. முதலிலே நீ நல்ல இடத்தை அடைகிறாய். நீதாசிரயம் நகர்த்தவியம் கர்த்தவியம் மகதாசிரயம். புப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று. பாதுகையே பரமநடி மலர்களையே அடைந்தவள் நீ. பக்தர்களின் வினையழிக்க முடியமர்ந்தே ஒளிபவள் நீ. எம்பெருமான் அடியை அடைந்து உன்னை நீ உயர்த்தி கொண்டு உயர விரும்பக்கூடிய அடியார்கள் பிரபன்னர்கள் சரணாகதர்கள் அவர்கள் முடியிலே அமர்கிறார். பக்தர்களின் வினையழிக்க முடியமர்ந்தே ஒளிபவள் நீ. தேவர்களின் தலைவன் அவள் பட்டத்து யானையதன். முகபடம் என்றே முத்தொழியால் ஒளிர்பவள் நீ. பாதுகை ரங்கநாத பாதுகை. சில சமயங்கள்ல எம்பெருமான் கருடன் மீது அமர்ந்து செல்வார். அந்த சமயங்களே இந்திரன் ஐராவதத்திலே பாதுகை செல்லுமாம். அது போன்ற ஒரு சமயத்திலே பாதுகை யானை மேலே அமர்ந்து செல்லும் பொழுது, யானை மேலே எழுந்துள்ள பண்ணப்பட்ட பொழுது, அதனுடைய ஒளியானது யானையினுடைய முகவஸ்திரமாகிறது, முகபடமாகிறது என்கிறார். யானைக்கும் அது ஒளி அளிக்கிறது. அது யானையின் முகத்திலே போர்க்கப்பட்ட அலங்காரமான ஆடையாகிறது, உடையாகிறது, அணிகலனாகிறது. பாதுகையே பரமநடி மலர்களையே அடைந்தவள் நீ. பக்தர்களின் வினையழிக்க முடியமர்ந்தே ஒளிர்பவள் நீ. தேவர்களின் தலைவனவன் பட்டத்து யானையதன். முகபடாமென்றே முத்தொழியாள் ஒளிர்பவள் நீ. 656. பாதுகையின் வெண்முத்து ஒளிக்கதிர்கள் பரவும் கங்கை அலைகள் என விண்ணோர் முடியினரை காட்டும். பாதுகையே நின் வெண்முத்து ஒளிக்கதிர்கள் பரவும் கங்கை அலைகள் என விண்ணோர் முடியினரை காட்டும். ஆனாலும் உன் ஒளியால் நரை திரைமோ பற்றவர. ஆனாலும் உன் ஒளியால் நரை திரைமோ பற்றவரை அடியார்கள் தமை மாற்றும் அதிசயமும் நடக்கிறதே. ஆனால் உன் ஒளியால் நரை திரை முப்பற்றவராய் அடியார்கள் தமை மாற்றும் அதிசயமும் நடக்கிறதே. என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிக சுவாமி? அருமையாக இங்கே அருள் செய்கிறார். ஏ பாதுகையே, இந்த வெண்முத்து ஒளிக்கதிர்கள் பரவும் கங்கை அலைகளென விண்ணோர் முடியினரை காட்டும். தேவர்கள் எல்லாம் இந்திரன் யமன் வருணன் அக்னி 33 கோடி தேவர்கள் வணங்குகிறார்கள். அந்த திருவடி நிலைகளிலே வணங்கும் பொழுது அந்த பாதுகா முத்துக்கள் வெண்முத்து ஒளிக்கதிர்கள் பரவும் கங்கை அலைகளென விண்ணோர் முடியினரை காட்டும். அந்த ஒளி கற்றைகளானது தேவருடைய முடிகளை எல்லாம்
நரை முடிகளாக நரைத்து போனதாக காட்டுகிறதாம், வெண்மையாக காட்டுகிறார். ஆனாலும் உன்மொழியா நரை தெரியுமோ பற்றவராய் அடியாதமா தும்மொழி செய்யவும் நடக்கிறதே. ஒரு சமயத்திலே ஒரு பக்கத்திலே தேவர்களை தேவர்கள் முடிகளை இந்த பாதுகா முத்து ஒளியானது வெண்மையாக மாற்றுகிறது, நரை முடி போல் காட்சி அளிக்கிறதாம். அதே சமயத்திலே பிரபன்னர்களை அடியார்களை சரணாகதர்களை சரணம் அடைந்தவர்களை நரை தெரியுமோ பற்றவராக காட்டுகிறதே, தேவர்களை நரை உள்ளவர் போல் காட்டுகிறது. அடியார்களை பிரபக்தி பக்தி மூலம் எம்பெருமான் திருவடியை அடைபவர்களை அந்த பாதுகா தேவியினுடைய முத்து ஒளி நரை தேரை மூப்பற்றவராக மாற்றுகிறதே. இதெல்லாம் நயத்திற்காக அனுபவத்திற்காக ஆனந்தானுபவத்திற்காக சொல்லப்படுபவை. ஒரே சமயத்திலே இந்த முத்தொழியானது தேவர்களை நரையுடையாக காட்டுகிறது, ஆனால் அடியார்களை நரை திரையை மூப்பு அற்றவர்களாக மாற்றுகிறதே என்று அறிசியப்படுகிறார். 657 அடுத்தது. கங்காதரன் முடியில் பாதுகை நீ விளக்குகையில் கங்கையொழியனவே முத்துக்கள் ஒளிர்ந்ததம்மா. கஜமுகனும் தந்துதிக்கை சுழகத்தால் கங்கை நீரை எடுக்கிறவே முயன்றனே என்னே விஜித்திரமே. கங்காதரன் முடியில் பாதுகை நீ விளக்குகையில் கங்காதரன் முடியில் பாதுகை நீ விளங்குகையில் கங்கையொழியனவே முத்துக்கள் ஒளிர்ந்ததம்மா. சிவபெருமான் வணங்குகிறார். அப்படி வணங்கும் பொழுது பாதுகையில் உள்ள வெண்முத்துக்கள் கங்கை ஒளியனவே முத்துக்கள் ஒளிர்ந்ததம்மா. கங்கை நதி போல் ஒளிர்கிறதா. கஜமுகன் துதிக்கை சுலகத்தால் கங்கை நீரை எடுத்திடவே முயன்றனே என்னே விஜித்திரவே. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் இது! சிவனுக்கு பக்கத்திலே கஜமுகன் இருக்கிறார். தந்தையோடு மகன் இருப்பது இயல்புதானே. அவர் என்ன செய்கிறாரா? தன் துதிக்கை சுலகத்தால் கங்கை நீரை எடுத்திடவே முயன்றனே என்னே விதித்திரனே. ஏற்கனவே கங்கை இருக்கிறது, பறக்கப்பட்ட கங்கை. இந்த பாதுகா முத்து ஒளி புதிய கங்கை. பழைய கங்கை ஒளியை விட புதிய கங்கை ஒளிய சிறப்பாக இருக்கிறது. எனவே அந்த கங்கையை, கங்கை போன்ற அந்த ஒளியை கங்கை என நினைத்து தன் மீது யானை நீரை விட்டுக் கொள்வது இயல்பு. நீ அழித்துக் கொள்ளும், தெளித்துக் கொள்ளும். அதுபோல இந்த கஜமுகன் தன் சுபாவத்தின் காரணமாக அதை கங்கை ஜலம் என்று நினைத்து எடுக்க போகிறானாம். எடுக்க முடியுமா? ஜலம் இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கற்பனையாக அனுபவித்து மகிழ்கிறார் சுவாமி. 658 பாசுரம். பாதுகையே நிந்தன் பளபளக்கும் முத்தொழியே பரவசமே அமுத வெள்ளம் பொங்கிட்டதும் விடுமே. பெற்றதே சிறிதனினோ பெற்ற கணத்தினிலே பெற்றவரின் மரணத்தோடு தாமத்ரயம் விலகிடுமே. பாதுகையே நிந்தன் பளபளக்கும் முத்தொழியே பரவசமே அமுத வெள்ளம் பொங்கிட்டதும் விடுமே. மீண்டும் மீண்டும் முத்தொழி முத்தொழியும் சொல்லி கேட்பவரெல்லாம் முத்துக்களாகின்றார்கள். அந்த மொழி முத்துமொழியாக முத்தமிழ் என்றே பெயர். எல்லாமே ஒளிமயமாகி இந்த உலகமே ஒளிபடைத்ததாக மாறுகிறது. பாதுகையே நிந்தல் பளபளக்கும் முத்தொழியே பரவசமே அமுத வெள்ளம் பொங்கி ததும்பிடுமே. அந்த அமிர்த தாரைகள் நிறைந்து இருக்கின்றன. பெற்றது சிறிதனினும் பெற்ற கணத்தினிலே அந்த பாதுகை
வெளிப்படுத்தக்கூடிய முத்து வெள்ளம் அமிர்தாரையாக அடியாருடைய மூன்று தாபங்களையும் போக்குகிறது. சிறிய அளவிலே அந்த துளி மேலே பட்டால் கூட போதும், பெற்றது சிறிதனும் பெற்ற கணத்தி உடனே இது விரைவாக வேலை செய்கிறது. அது முக்கியமானது, தாமதம் அல்ல. பெற்றவரின் மரணத்தொடு தாபத்ரயம் விலகிடுமே. ஜனன மரண பயமும் போக்கி துன்பங்களையும் விளக்கி நீர்விசும்பரோடும் அருளோடு தென்னிலம் அளிக்கும் என்றபடி இந்த மோட்சத்தை அளிக்கிறது என்று பேசுகிறார். 658 பாசுரத்தில் 659 மேலும் மிக அழகான ஒரு கற்பனை தூப்பு குளமணியின் பாப்புனை தன்மை. பாதுகையே புன்னகைப்பாய் முத்தொழியாயே பரமரவன் பணிப்பெண்கள் படுக்கரை ஒரு கேட்டு அலைமகளில் நடிப்பூச்சு கொண்ட மாலோனிவள் முடியில் மலைமகளில் நடிப்பூச்சு கொண்ட சிவன் இவளடியில். பாதுகையே புன்னகைப்பாய் முத்தொழியாய் தாயேனி, முத்து புன்னகை பாதுகையை தாயாக்கி அவள் ஒரு புன்னகையோடு சிரிக்கிறாளாம். பரமனுடைய பணிப்பெண்கள் படுக்கையறையிலே அந்தரங்கமாக எம்பெருமானும் எம்பெருமாட்டிகளும் உரையாடும் பொழுது அலைமகளில் அடிப்பூச்சி கொண்ட மாலோலன் அந்தரங்க நேரத்திலே பள்ளியல்லே இருக்கும் பொழுது கணவன் மனைவியினுடைய உயர்வு தாழ்வு மாறும் என்று சொல்லுவார்கள் ரசிகர்கள். அலைமகளில் அடிப்பூச்சு கொண்ட மாலோன், அவன் மாலோன், மாலாய் பிறந்தவன், மாலே செய்யும் மணாளன். அலைமகளின் அடிப்பூச்சு கொண்ட மாலோலன் இவள் முடியில் மலைமகளின் அடிப்பூச்சு கொண்ட சிவன் இவன் அடியில். அதனாலே அங்கே தட்டுமாறி கிடக்கிறார்கள் பெருமானும் பிராட்டியும். ஆனால் சிவன் எங்கே இருக்கிறானாம்? இவள் அடியில், பாதுகாதேவனுடைய அடியிலே கிடக்கிறார். மலைமகளின் அடிப்பூச்சு கொண்ட சிவன் இவள் அடியில். பார்வதி தேவியோடு ஊடலிலே தோற்று தான் அடியானாகிவிட்டவள் இங்கே பாதுகைக்கும் அடியனாகிறான் என்கிறாள். மலைமகளின் அடிப்பூச்சு கொண்ட சிவன் இவள் அடியில், அலைமகளின் அடிப்பூச்சு கொண்ட மாலோன் இவன் முடியில். இரண்டு பெண்கள், திருமகள் மலைமகள், திருமகளின் அடிப்பூச்சியை பெற்றிருக்கிறான் திருமால், மலைமகளின் அடிப்பூச்சியை பெற்றிருக்கிறான் சிவன். ஆனால் அவன் முடியிலே இருக்கிறானாம், இவன் அடியிலே இருக்கிறான், பாதுவின முடியிலே இருக்கிறான் திருமால், பாதுவின் அடியிலே இருக்கிறானாம் சிவன். இப்படியாக அழகான காட்சிகளை, ஆனந்தமான காட்சிகளை, அந்தரங்கமான காட்சிகளை நமக்கு சாட்சியாக்கி அனுபவிக்கிறார் பாதுகா சரஸ்வம். 660 முத்துமணி படலம் முடியக்கூடிய நிறம் நிலை முக்தா பத்ததி இச்சுடன் முடிகிறது. அரங்கணவன் பாதுகையின் அணிமணி முத்தொழி வெள்ளவும் அரங்கமதை வேத ஜீவமாயிருமே அத்தே எந்தனுக்கும் நிலையான சுத்தி தந்து அடியானாய் உய்வித்து அரவணைத்துக் கொள்ளவேனோ. அருமையாக முடிக்கிறார். எம்பெருமானே, அடியோமோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு எத்தைக்கும் ஏழேழு விரவிக்கும் உந்தனோ உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சியோம். அரங்கணவன் பாதுகையின் அணிமணிமுத்தொழி வெள்ளம் இத்தனை பாசுரங்கள் சொல்லியும் அவருக்கு முத்தொழியை விட மனதில்லை. எனவே பிரிய மனமில்லாது பிரிகிறார். அரங்கணவன் பாதுகையின் அணிமணி முத்தொழி வெள்ளம்
அரங்கமலை வேத தீபமாயா கிருமி சுவேத தீபமாக ஆகிவிட்டுதான் ரங்கம். ஸ்ரீரங்கமே இப்பொழுது சுவேத தீபமாகிவிட்டது. அரங்கமலை வேத தீபமாயா கிருமி அத்தேயந்தனுக்கும் நிலையான சுத்தி தந்து அடியானாய் உய்வித்து அரவணைத்துக் கொள்ள வேணும். அடியானாய் உய்வித்து அடியான் அடியான் என்ற பெயர் வர வேண்டும். எம்பெருமானே உன்னுடைய அடிக்கு சேர்ந்தவனாக அடியானாக ஆக வேண்டும். ஏற்கனவே உள்ள எத்தனோ மகானுபாவலு என்று எத்தனையோ பெரியவர்கள் என்னுடன் தலித்தவரை சரணம் புக்கில் யாழ்வேன் நினைவுக்குள் அவர் வணங்கி பின்னருளால் பெரும்பூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னரியை அவர் கொண்ட உயர் கொண்டார் நாதமுனி சடகோபன் என்று சொல்லி எத்தனையோ அடியார்கள் அந்த கூட்டத்திலே அடியானாய் உய்வித்து அரவணைத்து கொள்ளவே அரங்கனவன் பாதுகையும் அணிமணி முத்தொழி வெள்ளம் அரங்கமதை வேத தீபமாயிருமே அத்தே எந்தனுக்கும் நிலையான சுத்தி தந்து என்னையும் வெள்ளுயிராக்கவல்ல என்னையும் சுத்த சத்துவமாக்கி அடியானாய் உய்வித்து அரவணைத்து இப்படியாக முத்து பழம் முத்துமணி பழம் முடிகிறது. அடுத்து மரகத பழமாக பைந்த பசுமையான பழமாக பசுமை வண்ணமாக அனுபவிக்க இருக்கிறோம் மரகத பத்ததி. அதை மரதக பத்ததி என்றும் மரகத பத்ததி என்றும் சொல்லுகிறார்கள். எனவே அந்த ஹரித்வம் என்றும் ஹரிதத்துவம் என்றும் ஹரிதத்துவம் ஹரி தத்துவம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். பாதுகா சகஸ்தத்திலே 19வது பகுதி மரகத பத்ததி என்ற பத்ததியை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திரும் யானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதானந்த குருவாய் போற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.